வணக்கம். அதிமுகவில் தொடர்ந்து ஓபிஎஸ்ஸை வந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து இந்த சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த பொதுக்குழு, ஒற்றை தலைமை, இதெல்லாம் வந்து வேறு விஷயம். ஆனால் இது வரைக்குமே ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவரை வந்து அவமானப்படுத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த பொதுக்குழுவில் வந்து 23ஆம் தேதி நடக்கும்போது 22ஆம் தேதி நைட்டே வந்து மேல்முறையீடு பண்ணி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்தார். 23 தீர்மானங்களை தவிர வேறு எந்த தீர்மானங்களும் நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எடப்பாடி தரப்புக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆகிருச்சு. 23 தீர்மானங்களையும் பொதுக்குழுவில் நிறைவேற்றலை. சி வி சண்முகம் வந்து அதை வந்து நிராகரிக்கணும்னு சொல்லிட்டார். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது வந்து அதிமுகவை நியூஸ் ஜே சேனலும் நமது அம்மா பேப்பருமே இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே வந்து நிறுவனர்கள் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தான். இதை யார் வந்து முத வந்து எஸ்பி வேலுமணி வச்சுருந்தாரு. இப்போ வந்து சி வி சண்முகம் இந்த ரெண்டு நிறுவனத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டுருக்காரு. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி தரப்புக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போஸ்டரை அவங்க எல்லாமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்பும் பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக அவங்களுமே வேலை பார்க்குறாங்க, போஸ்டர் அழிக்கிறாங்க, உருவப்பொம்மை அழிக்கிறாங்க. இந்த மாதிரி சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும்போது குழுவிலே நியூஸ் ஜே சேனல் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஓபிஎஸ்ஸை கவர் பண்ணுறதே விட்டுட்டாங்க. ஃபுல்லாக எடப்பாடி தரப்பு அந்த கும்பலை மட்டுமே காட்டினாங்க. ஓபிஎஸ்ஸை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அந்த சேனலில் வந்து நேரடி ஒளிபரப்பில் வந்து ஓபிஎஸ்ஸை காட்டுறதே வந்து அவமானமாக கருதி தான் அந்த சேனலே அப்போ நடந்துச்சு. அது அநாகரிகம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நமது அம்மாவில் வந்து நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் பேரும் எடப்பாடி பழனிசாமி பேரும் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் அந்த பேரை வந்து தூக்கிட்டாங்க. இப்போ நிறுவனர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை மட்டுமே வச்சுருக்கிறாங்க. இதன் மூலம் என்ன சொல்கிறாங்க ஓபிஎஸ் தரப்புக்கு அப்படின்னா, உன்னை கட்சியை விட்டே தூக்க போகிறோம், இல்லை உன்னை பதவியிலேருந்தே தூக்க போகிறோம், அதுதான் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஓபிஎஸ்ஸுக்கு மறைமுகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து இதுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஓபிஎஸ் தரப்பும் வந்து அதை ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்காது. ஜெயலலிதாவோட 70வது நினைவு நாளில் வந்து நமது அம்மாவும் நியூஸ் சேனலும் திறங்கப்பட்டது. ஓபிஎஸ்ஸும் எடப்பாடியும் தான் வந்து இதை திறந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பேரும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து சி வி சண்முகம் வந்து அந்த ரெண்டு பேரையுமே எடுத்து இவர் பேரை அந்த ரெண்டு பேர்த்தில் வந்து ஓபிஎஸ் பேரை மட்டும் எடுத்துட்டார். எடுத்துகிட்டு இப்போ இது பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்து ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் எல்லாமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கட்சியில் வந்து ரொம்பவுமே வந்து ஓபிஎஸ்ஸை வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டாங்க. பார்த்துக்கலாம் நீயா நானா அப்படிங்கிற ஒரு வலுவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் சசிகலாவும் வந்து நான் தலைமை இயக்கணும், அப்போ தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னவோ உண்மை தான் அது. பார்க்கலாம் இவங்க போட்டியில் வந்து யார் ஒற்றை தலைமைக்கு வரா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அடிதடி எல்லாமே வந்து மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு சந்தோஷம்தான். நன்றி.